Hello friends, இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா சேலம் ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் கோயில் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கோயிலோட விசேஷ நாட்கள் எதுன்னா பௌர்ணமியும் அம்மாவாசை கும்பப்படையிலும். பௌர்ணமி நாட்களில் வந்து அம்மனுக்கு வந்து பச்சை பயிறு மடிக்கட்டி விடுவாங்க. அந்த பச்சை பயிரை மூணாவது நாள் வந்து கோயில் வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த பச்சை பயிர் கொடுப்பாங்க. அடுத்தது அம்மாவாசை கும்பப்படையில் வந்து குழந்தை வரம் வேண்டுறவங்களுக்கு கும்பப்படையில் சாதம் வந்து கொடுப்பாங்க. கோயிலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு லைன் இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்கிற லைன் வந்து கும்பப்படையில் சாப்பிட்றவங்க, அதாவது அங்கே வந்து அம்மனை வந்து மடியில் கொடுப்பாங்க. அதை மடியில் வாங்கிட்டு போயிட்டு கோயிலில் வளம் வந்துட்டு அதுக்கப்புறம் கும்பப்படையில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ற லைனு. அடுத்தது ரைட் சைடில் இருக்க க்யூ வந்து ஜென்ரல் க்யூ. அது தேங்காய் பழம் உடைச்சிட்டு நம்ம சாமியை தரிசிச்சுட்டு வந்துடலாம். கும்பப்படையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அம்மாவாசை அன்னைக்கும் கும்பப்படையில் நடக்கும். ஸோ அப்போ காலையில் ஏர்லி மார்னிங்லேருந்து நைட்டு 9 to 10 அந்த மாதிரி டைமிங் வரைக்குமே உங்களுக்கு கும்பப்படையில் சாப்பாடு வந்து கொடுப்பாங்க. இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து சாமியை வந்து மடியில் வாங்கிட்டு கோயிலை வளம் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் குடும்பத்தோடு வந்து சேலம் ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த கோயிலை பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.